யா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் ஃபீல்டர் என்னன்னு பார்ப்போம். ஸோ குவாலிட்டிஸ் பற்றி நம்ம பேசும்போது ஃபஸ்ட்டு கெட்டிங் குவிக்கர் டு த பால். குவிக்கர் டு த பால் வந்து இட் அப்ளைஸ் ஃபார் இன்ஃபீல்ட், அவுட் ஃபீல்ட் எல்லாத்துக்குமே, அண்ட் ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் ஆல்சோ. ஸோ கெட்டிங் குவிக்கர் டு த பால் அப்படின்னு பேசும்போது என்னென்னா, நம்ம எவ்வளோ சீக்கிரம் பாலுக்கு நம்ம வந்து வருமோ, இட் சேவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் நல்ல பொசிஷன் வரதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும். தென் செகண்ட் வந்து பார்க்கும்போது நல்ல த்ரோயிங் ஆர்ம். நல்ல த்ரோயிங் ஆர்ம் இட் எஃபெக்ட்ஸ் அ ரன் அவுட். ரன் அவுட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ த்ரோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம பொசிஷனில் வந்து நல்ல ஃபாஸ்ட் த்ரோ இருக்குதுன்னு பேட்ஸ்மேன் தெரிஞ்சாலே நம்மக்கிட்ட சான்சஸ் அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. தென் தேர்டு வந்து என்னென்னா எஜிலிட்டி. எஜிலிட்டி வந்து எஸ்பெஷலி ஃபார் க்ளோஸ் இன் ஃபீல்டர்ஸ் லைக் ஸ்லிப்ஸு, சில்லி பாயிண்ட் ஷார்ட் லெக், அவங்களுக்கு வந்து எஜிலிட்டி ரொம்ப முக்கியம். எஜிலிட்டின்னு நம்ம பேசும்போது எவ்வளோ குவிக்காக நம்ம ஹேண்ட்ஸ் மூவ் பண்ணுறோம், எவ்வளோ குவிக்காக நம்ம பாடி பொசிஷன்ஸ் மூவ் பண்ணுறோம், அதை வச்சு தான் ஷார்ப் கேச்சஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஒரு ஹாஃப் சான்ஸை கூட நம்ம க்ரியேட் பண்ணி டீமுக்கு வந்து வின் பண்ணி கொடுக்க முடியும் த்ரூ ஃபீல்டிங். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இன்டென்ட். இன்டென்ட்டுன்னு நம்ம சொல்கிறோன்னா எவ்ரி பால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு T20 ஆடுறோம், T20 கிட்ட இருக்கிறதே நம்மக்கிட்ட 120 பால்ஸ். அந்த 120 பால்ஸும் நம்மக்கிட்ட தான் வரப்போகுதுங்கிற ஒரு இன்டென்ட் இருக்கணும். அந்த இன்டென்ட் அண்ட் அவேர்னஸ் இருந்தாலே எப்போவுமே நம்ம கேமில் இருப்போம், கேம் விட்டு நம்ம வெளியில் போக மாட்டோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் ஃபீல்டர். தேங்க்யூ.